அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் அணிந்திருப்பது வசந்தம் டிவியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு. இன்றைய தினமும் பத்திரிகையில் வெளிவந்துள்ள செய்திகளை உடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொய்தீன் அவர்கள். முதலில் இன்றைய பத்திரிகையில் வெளிவந்துள்ள பிரதான செய்திகள் பக்கம் வந்து கவனத்தினை செலுத்தும் பொழுது தமிழ் மீனர் பத்திரிகையில் இருந்து எடுக்கப்பட்டிருந்த செய்தியை பார்ப்போம். மஹிந்தவின் பாதுகாப்பு பிரதானிக்கு எதிராக வழக்கு என்ற தலைப்புகள் அந்த செய்தி காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரதானியான இலங்கை இராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரல் நெவில் பன்னியாராச்சிக்கு எதிராக நேற்று வியாழக்கிழமை வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் அல்ல லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவே இவ்வாறு வழக்கினை தாக்கல் செய்துள்ளதாக தமிழ் பத்திரிகை இந்த செய்தியினை தந்திருக்கின்றது. அதே தகவல் நாம் வீரகேசரி பத்திரிகையிலும் பார்க்கும் பொழுது வீரகேசரி பத்திரிகையும் இவ்வாறு இந்த செய்தியினை தந்திருக்கின்றது. மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு எதிராக 5 வழக்குகள் என்ற தலைப்பின் கீழ் வீரகேசரி பத்திரிகை தெளிவாக இந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. டெய்லி நியூஸ் ஆங்கில பத்திரிகையிலும் நாம் இதனை பார்க்கலாம். மஹிந்த ராஜபக்சஸ் எக்ஸ் சிஎஸ்ஓ இன் பிரைபரி நெட் என்று கூறி அந்த செய்தி தந்திருக்கின்றது. அதாவது சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்று அந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதே சமயம் தமிழ் மீனர் பத்திரிகையிலிருந்து மென்னும் ஒரு தகவலை நாம் பார்க்கலாம். இத்தொடர்பான செய்திகளை வரப்பிரசாதம் வழங்காதீர் பிரதமரிடம் சிவில் அமைப்புகள் கோரிக்கை என்ற தலைப்பின் கீழ் தமிழ் மீனர் பத்திரிகை இந்த செய்தியினை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய குன்னாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ அடிக்கடி வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் போதும் நாடு திரும்பும் போதும் அவர் கொண்டு செல்லும் மற்றும் கொண்டு வரும் பயணப் பொதிகள் எந்தவிதமான சோதனைக்கும் உட்படுத்தப்படுவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள சிவில் அமைப்பு இது தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கிடம் நேற்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றினை வழங்கியுள்ளது என்று இந்த செய்தி தமிழ் மீனர் பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. இதே செய்தியினை நாம் பார்க்கும் பொழுது தினக்குரல் பத்திரிகையும் இந்த செய்தியினை இவ்வாறு தந்திருக்கின்றது. மஹிந்தவின் பொதிகளுக்கு ஏன் சோதனை இல்லை என்ற கேள்விக்குறியுடன் தினக்குரல் பத்திரிகையும் இந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. அதே சமயம் தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையை நாம் பார்க்கும் பொழுது அது இவ்வாறு இந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. சிவில் சொசைட்டி வான்ஸ் மஹிந்தஸ் பேக்ஸ் செக்ஸ் தரோலி என்று கூறிய இந்த செய்தியினை தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையும் வழங்கியிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையும் கூட இந்த செய்தியினை, அதாவது அந்த மஹிந்தவின் பாதுகாப்பு பிரதானிக்கு எதிரான வழக்கு தொடர்பான செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி மீது 5 வழக்குகள் என்ற தலைப்பின் கீழ் தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தியினை தெளிவாக வழங்கியிருக்கின்றது. அமைது முக்கியமான செய்தியாக இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தினர் ஒன்றில் நீதிமன்றத்துக்கு அல்லது சிறைச்சாலைகளுக்கு அலைந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்றில் அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்காக விசாரணைகளுக்கு அழைக்கப்படுகின்றார்கள் அல்லது நீதிமன்றங்களில் ஆஜர் செய்யப்படுகின்றார்கள் அல்லது சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்காக ஏனைய குடும்பத்தவர்கள் சிறைச்சாலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படியே இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில்தான் ஜனாதிபதியும் அவருடைய குடும்பத்தவர்கள் மீது மட்டுமன்றி அவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த உயர் அதிகாரிகள் பலர் மீதும் இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கப்பட்டிருப்பதை தான் நாங்கள் இன்றைய செய்தி மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியவர் தான் மேஜர் நெவில் வன்னியாராச்சி என்பவர். இவர் மீது இப்பொழுது 5 குற்றச்சாட்டுக்கள் சுமத்தி நேற்று கொழும்பு பிரதான மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமானவர், அவருடைய அந்த பிறந்த இடமான மெதமுலன வீரகெட்டியை சேர்ந்தவர் தான் இந்த நெவில் வன்னியாராச்சி, மேஜர் நெவில் வன்னியாராச்சியம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே ஊர்க்காரர்கள் குடும்பத்தவர்கள் என எல்லோருமாக சேர்ந்து தான் இந்த நாட்டை சூறையாடி இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைமை தான் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்து தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான நடவடிக்கைகள் தான் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தான் நேற்று இவருக்கு எதிரான வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றது, குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் சுமத்தியிருக்கின்றது. ஒரு இராணுவ உயர் அதிகாரி என்ற வகையில் இராணுவ மேஜராக இவர் கடமையாற்றியிருக்கின்றார். 2010 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் இவர் தன்னுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறி இருக்கின்றார் என்பது தான் இவர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஒரு அரசாங்க உயர் அதிகாரி வருடாந்தம் தன்னுடைய சொத்து விவரங்களை தன்னுடைய மேலதிகாரிகள் ஊடாக அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நியதி பொதுவாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கூட அந்த நியதி இருக்கின்றது. ஆனால் யார் இந்த நியதியை சரியாக பின்பற்றுகின்றார்கள் என்பதுதான் இந்த நாட்டில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இருந்தாலும் சிலரை மட்டும் இலக்கு வைத்து அவர்கள் இதனை சரியாக செய்யவில்லை என்று வழக்கு தொடரப்படுவதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த நெவில் வன்னியாராச்சிக்கு எதிராகவும் இப்பொழுது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 2010 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் அவர் ஒரு இராணுவ மேஜராக இருந்த பொழுது
சொத்துக்களை குவித்திருக்கிறார் அல்லது சொத்துக்களை வாங்கியிருக்கின்றார். இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் குறித்து எசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்ஸ் என்று அதனை குறிப்பிடுவார்கள். எனவே தன்னுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் குறித்து அவர் தன்னுடைய மேலதிகாரி ஊடாக அறிவித்திருக்கவில்லை என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இராணுவ தளபதி ஊடாக அவர் இந்த அறிவிப்புகளை விடுத்திருக்க வேண்டும். ஆனால் இராணுவ தளபதியிடம் இது பற்றி விசாரணைகள் நடத்திய பொழுது அவர் தன்னிடம் இவ்வாறு எதுவும் சமர்ப்பித்தில்லை, அலுவலகத்தில் இவ்வாறான ஆவணங்கள் இல்லை என்பது தெரிய வந்ததை அடுத்து தான் இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் அவருடைய ஆலோசனைக்கு ஏற்ப இந்த வழக்குகள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது என்ற தகவல்களைத்தான் நாங்கள் அது தொடர்பான செய்தியில் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போதுதான் இவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் உண்மையா அல்லது சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களா வேண்டுமென்றே இவர் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றாரா என்பன போன்ற தகவல்களையும் நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பாகவும் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றிய நாட்டின் சிவில் சேவை அமைப்புகள் இந்த குற்றச்சாட்டை பிரதமரிடம் கையளித்திருக்கின்றன. எழுத்து மூலமாக பிரதமருக்கு அவர்கள் ஒரு மகஜரை கையளித்திருக்கின்றார்கள். அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, இப்பொழுது உங்களுக்கு தெரியும் செய்திகளில் நாங்கள் அடிக்கடி பார்க்கின்றோம், பல நாடுகளுக்கும் தொடர்ந்து விஜயங்களை மேற்கொண்டு வருகின்றார். பேங்காக், ஜப்பான் என்று இப்பொழுது தென்கொரியா, இப்படி பல நாடுகளுக்கு அவர் விஜயம் செய்கின்றார். அவரோடு ஒரு பட்டாளமே செல்கின்றது. கிட்டத்தட்ட அவர் இந்த வெளிநாடுகள் பயணங்களை ஒரு நாட்டு தலைவர் மேற்கொள்வது போல்தான் மேற்கொண்டு வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருக்கு இன்னும் அந்த மாயையிலிருந்து அவர் விடுபடவில்லை. தான் ஒரு ஜனாதிபதி, தான் இன்னமும் இந்த நாட்டின் தலைவனாக இருக்கின்றேன், இந்த நாட்டு மக்கள் தன்னைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற மாயையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னமும் விடுபடவில்லை என்பதை தான் அவருடைய இந்த பயணங்களின் போது அவர் நடந்து கொள்கின்ற விதங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சாதாரண ஒரு நபராகவோ அவர் சென்று வருவதில்லை. அந்த நாடுகளில் முக்கிய சந்திப்புகளை நடத்துகின்றார், அந்த நாடுகளின் பாராளுமன்றங்களுக்கு விஜயம் செய்கின்றார், அரசியல் தலைவர்களை சந்திக்கின்றார், அங்குள்ள இலங்கை சமூகத்தை சந்திக்கின்றார். எனவே ஒரு நாட்டின் தலைவர் இன்னொரு நாட்டுக்கு போனால் எவ்வாறான சந்திப்புகளை நடத்துவாரோ எவ்வாறான நிகழ்வுகளில் பங்கேற்பாரோ அதே போன்ற நிகழ்வுகளையும் சந்திப்புகளையும் மஹிந்த ராஜபக்ச அடிக்கடி பல நாடுகளில் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் அந்த மாயையிலிருந்து விடுபடாமல் இருப்பதற்கு அவரை சுற்றியிருப்பவர்கள் தான் முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். அவரை அந்த மாயையிலிருந்து கலற்றி யதார்த்தத்தை அவருக்கு புரிய வைக்காமல் தொடர்ந்தும் அந்த மாயையிலேயே அவரை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்கும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்குமோ என்னமோ தெரியாது. எனவே அவர் தொடர்ந்து இவ்வாறான பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவருடையதும் அவருடைய சகாக்கள், அவரோடு செல்லுகின்ற சகாக்களினதும் பொதிகள் விமான நிலையத்தில் சரியான முறையில் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை என்பதுதான் இப்பொழுது சிவில் சமூகம் முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு. அவர் போகின்ற போதும் சரி, வெளிநாடுகளிலிருந்து திரும்பி வருகின்ற போதும் சரி, அவருடைய பயணப்பொதிகளும் அவருடைய சகாக்களின் பயணப்பொதிகளும் முறையாக சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை, அவற்றின் மீது கை வைக்கப்படுவதில்லை. இது ஏன் என்ற கேள்வியை தான் இந்த சிவில் சமூகத்தினர் எழுப்பியிருக்கின்றார்கள். அவர் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும் மோசமான அதிகார துஷ்பிரயோக குற்றங்கள் மற்றும் நிதி மோசடி குற்றங்கள் இருக்கின்றன. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒரு நபருக்கு ஏன் இலங்கை விமான நிலையத்தில் இவ்வாறு விசேட சலுகை அளிக்கப்படுகின்றது என்பதுதான் சிவில் சமூகம் எழுப்பியிருக்கின்ற கேள்வி. மிகவும் நியாயமான ஒரு கேள்வியாகவே அது படுகின்றது. எனவே விசேட வரப்பிரசாதங்களுக்கு அவருக்கோ அவருடைய சகாக்களுக்கோ இடமளிக்காதீர்கள். அவர் ஒரு இலங்கை பிரஜையாக அவர் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுதும் வெளிநாடுகளிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுதும் மற்றவர்களுக்கு எவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவோ, எவ்வாறு மற்றவர்களுடைய பொதிகள் சோதனையிடப்படுகின்றனவோ, அதே போல் அவருடைய சோதனைகளையும் உட்படுத்தப்பட வேண்டும். அவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுக்களும் ஏனைய கருத்துக்களும் இருப்பதால் அவருடைய இந்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது இலங்கை நட்பெயருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கும். அது மட்டுமன்றி இலங்கையில் ஒரு பிழையான முன்னுதாரணத்துக்கும் இது வழிவகுத்து விடக்கூடும் என்று சிவில் சமூக அமைப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே பிரதமர் என்ற வகையில் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த விடயத்தில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அவர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சிவில் சமூகம் சார்பாக பிரதமரிடம் எழுத்து மூலமான வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தான் அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாம் தினகரன் பத்திரிகையிலிருந்து ஒரு சில தகவல்களை பார்க்கலாம். வாக்காளர் பதிவு 26ஆம் தேதி வரை சந்தர்ப்பம் என்று கூறிய செய்தி காணப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டிற்கான
வாக்காளர் டாப்பு பெயர் பட்டியல் படிவத்தை பூர்ணப்படுத்தி ஒப்படைக்க முடியாது போனவர்களுக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை காலம் வழங்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியல் ஊடாக வீடு வீடாக சென்று மேற்கொள்ளப்பட்ட கணிப்பீடு தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். எனினும் பெயர் பட்டியல் படிவத்தை ஒப்படைக்க தவறியவர்களுக்காக மேலும் காலம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி வரை அதற்கான காலம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ள செய்தியாக இது காணப்படுகின்றது. அமைச்சர் ரிஷாத்துக்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராக அழைப்பண்ணும் ஒரு தகவலை பார்க்கலாம். மோசடி ஊழல் மற்றும் அரச வளங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்து வரும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக எதிர்வரும் 29ஆம் தேதி ஆஜராகுமாறு கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அழைக்கப்பட்டுள்ளார் என்று கூறியும் இந்த தகவல் இங்கு காணப்படுகிறது. மேலும் 200க்கும் மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகள் விசா வைத்திருந்த அறுவர் கைதென்ற ஒரு செய்தி இன்றைய புகைப்படுத்தக்கூடிய தகவலாக தினகரன் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது. போலியாக தயாரிக்கப்பட்ட விசாக்களை பயன்படுத்தி ஆட்களை கனடாவுக்கு சட்டவிரோதமான முறையில் அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்த இடம் ஒன்றை போலீசார் நேற்று முற்றுகையிட்டிருக்கின்றனர். கொழும்பில் உள்ள இந்த இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட 200க்கும் மேற்பட்ட கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலதிக விசாரணையின் பின் போலி கடவுச்சீட்டு, போலி விசா ஸ்டிக்கர் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கணனி இயந்திரங்கள், போலி ரப்பர் முத்திரைகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகின்றது. இன்னும் சில தகவல்கள். அமெரிக்க டாக்டர்களை விடவும் புலம்பெயர் தமிழர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி காணப்படுகிறது. முன்னாள் புலி உறுப்பினர்களின் மருத்துவ பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்கு அமெரிக்க டாக்டர்களை விட அந்த நாட்டில் உள்ள புலம்பெயர் தமிழர்களே மிகவும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார் என வடமாகாண ஆளுநர் ரஜினோல் கூரே நேற்று தெரிவித்துள்ள செய்தியாக இது அமைகின்றது. வெள்ளையர்களை பார்க்கிலும் தமிழர்களுக்கு தமிழர்களே மிகவும் நம்பிக்கை உள்ளவர்கள். சர்வதேசத்தில் பணிபுரியும் எத்தனையோ புலம்பெயர் தமிழ் வைத்தியர்கள் இருக்கும் நிலையில் எதற்காக நாம் அமெரிக்கர்களை நாட வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று கூறியும் இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. பாகிஸ்தான் பிரஜை விமான நிலையத்தில் ஹெரோயினுடன் கைதென்ற ஒரு தகவலையும் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் ஹெரோயின் போதைப்பொருளுடனான பாகிஸ்தான் பிரஜை ஒருவரை கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கூறியும் இந்த செய்தி காணப்படுகிறது. சுமார் 678 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் இவர் வைத்திருந்ததாகவும் இவரது நடப்படியிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன. மற்றும் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படத்தினை பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான வாழ்விற்கு போஷாக்கான உணவு என்னும் துணைப்பொருளின் கீழ் கண்காட்சியினை நோரேலியாவில் நேற்று ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சென்ற போது அவருக்கு கலாச்சார வரவேற்பு அளிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இன்றைய பிரதான புகைப்படமாகவும் தினகரன் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது. அடுத்து நாம் இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பிரதான செய்திகள் பக்கம் கவனத்தினை செலுத்துவோம். இது நவமணி பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. சதி சவால்களுக்கு மத்தியில் எஸ்டிஎஃப் தளபதியாக லத்தீப் நியமனம் என்று கூறி நவமணி பத்திரிகை இந்த செய்தியினை தந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தியினை இவ்வாறு வழங்கியிருக்கின்றது. எஸ்டிஎஃப் கட்டளை தளபதியாக எம்ஆர் லத்தீப் நியமனம் என்று கூறி இந்த செய்தியை தந்திருக்கின்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படை கட்டளை தளபதியாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எம்ஆர் லத்தீப் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆட்சேர்ப்பு பயிற்சி, சர்வதேச தொடர்புகள் போன்றவற்றுடன் விசேட அதிரடிப்படையின் கட்டளை தளபதிக்கான பொறுப்பினை அவர் ஏற்றுள்ளார். அதற்கான நியமன கடிதம் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எம்ஆர் லத்தீஃபுக்கு நேற்று கையளிக்கப்பட்டிருந்ததென கூறும் இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. தனது கடமைகளை அவர் இன்று பொறுப்பேற்க உள்ளதாகவும் இந்த செய்திகள் தினகரன் பத்திரிகையில் குறிப்பிடுகின்றன. அதே செய்தி நாம் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கும்போது வீரகேசரி பத்திரிகையும் இவ்வாறு இந்த செய்தியினை தந்திருக்கின்றது. விசேட அதிரடிப்படை கட்டளை தளபதியாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லத்தீஃப் என்ற தலைப்பின்களும் வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. இன்று ஆங்கில சிங்கள பத்திரிகைகள் அனைத்திலும் பிரதான முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையின் போலீஸ் பிரிவில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பது தான் எஸ்டிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், விசேட அதிரடிப்படை என்று நாங்கள் அதனை தமிழில் குறிப்பிடுகின்றோம். இந்த விசேட அதிரடிப்படை சுமார் 8000 வீரர்களை கொண்ட ஒரு படையாக இருக்கின்றது. நாட்டின் தேசிய பாதுகாப்பிலும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்திலும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளிலும் கூட முக்கியமான பங்கேற்று வருகின்ற ஒரு படைப்பிரிவாக எஸ்டிஎஃப்ஐ நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 8000 பேர் கொண்ட இந்த படைப்பிரிவின் பிரதான கட்டளையிடும் தளபதியாக அல்லது கட்டளையிடும் அதிகாரியாக கமாண்டிங் ஆஃபீஸராக ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் எம்ஆர் லத்தீப் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எஸ்டிஎஃப்பின் வரலாற்றில் முதல் தடவையாக சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் அதன் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் இங்கே நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. லத்தீஃபுக்கு டிஐஜி லத்தீஃபுக்கு வர வேண்டிய நியமன கடிதம் நேற்று தனக்கு கிடைத்திருப்பதாகவும் இன்று அவர் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்கவிருக்கின்றார் என்றும் அவரை மேற்கோள் காட்டி ஆங்கில சிங்கள பத்திரிகைகளில் தகவல்கள் தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய போலீஸ் ஆணைக்குழு இந்த நல்லாட்சி அரசாங்கம் கடமையேற்ற பிறகு நியமிக்கப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களுள் ஒன்றுதான் தேசிய போலீஸ் ஆணைக்குழு. போலீஸ் உயர் பதவி வெற்றிடங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை நிரப்புகின்ற அதிகாரம் இந்த போலீஸ் ஆணைக்குழுவுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் மா அதிபரின் சிபாரிசின் பேரில் அவர்கள் இந்த பதவிக்குரியவர்களை
பரிசீலித்து அதற்கான நியமனங்களை வழங்குவார்கள். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி எஸ்டிஎஃபின் அடுத்த கட்டளை தளபதியாக லத்தீஃப் தான் பதவியேற்க வேண்டும் என்ற நியமனத்தை போலீஸ் ஆணைக்குழு முடிவு செய்தது. அது தொடர்பான கோவைகள் மற்றும் ஆவணங்கள் என்பனவற்றையும் கூட போலீஸ் தலைமையகத்துக்கு போலீஸ் மாதிபரின் பார்வைக்கு அது அனுப்பியிருந்தது. போலீஸ் மாதிபர் ஏற்கனவே எஸ்டிஎஃப் தான் இந்த பதவிக்கு எஸ்டிஎஃப் தளபதியாக லத்தீஃப் தான் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று சிபார்சு செய்திருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுகால வரை பதவியில் இருந்த டிஐஜி எஸ்டிஎஃப் டிஐஜி 8ஆம் தேதி ஓய்வு பெற்றிருந்தார். அவர் ஓய்வு பெற்ற நிலையில் 9ஆம் தேதி முதல் இந்த பதவி பிரமாணம் செய்து அவர் இந்த பதவியை ஏற்றிருக்க வேண்டும். 9ஆம் தேதி முதல் அவர் இந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக மிக மோசமான இழுபறிகள் இந்த பதவியை வழங்குவதில் சென்றிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய ஆங்கில ஊடகம் ஒன்றில் இது தொடர்பான விரிவான தகவல்கள் தரப்பட்டிருந்தது. அந்த ஆங்கில ஊடகத்தின் தகவல்களை மையப்படுத்தி நவமணி இன்று இது தொடர்பான விரிவான தகவல்களை தந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சதி சவால்களுக்கு மத்தியில் எஸ்டிஎஃப் தளபதியாக லத்தீஃப் நியமனம் என்ற நவமணி செய்தியின் கீழ் அவர் தொடர்பான பல தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதே தகவல்களை நேற்று நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஆங்கில ஊடகத்திலும் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. நேற்று வரை இழுபறியாக இருந்த நிலையில் போலீஸ் ஆணைக்குழு நேற்று மீண்டும் கூடியது. ஏன் இந்த நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை என்பதை ஆராய்வதற்காக போலீஸ் ஆணைக்குழு நேற்றும் கூடியது. போலீஸ் உயர் அதிகாரிகளை நியமிக்கும் பொறுப்பு எங்களுடையதாக இருக்கின்றது. அந்த அதிகாரமும் எங்களுக்கு சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் சாசனத்தின் 19வது திருத்தச் சட்டம் மூலம் இந்த அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாம் வழங்கியிருக்கின்ற நியமனத்தை ஏன் போலீஸ் மாதிபர் இன்னமும் வழங்காமல் இருக்கின்றார் என்பது குறித்து ஆராய்வதற்காகத்தான் போலீஸ் ஆணைக்குழு கூடியிருந்தது. அது மட்டுமல்ல, போலீஸ் ஆணைக்குழு இந்த போலீஸ் மாதிபர் தொடர்ந்தும் இந்த நியமனத்தை வழங்குவதில் இழுபறி காட்டினால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாரான ஒரு நிலையில் தான் நேற்று கூடியிருந்தது என்பதை நாங்கள் நேற்று வெளியாகியிருந்த சில ஆங்கில ஊடகங்களின் தகவல்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நியமனம் செல்லுபடியாகும் வரையில் அல்லது நியமனம் முறையாக வழங்கப்படும் வரையில் நாங்கள் இந்த தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நியமனம் வழங்கப்பட்டது, ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர் இன்று கடமைகளை பொறுப்பேற்கவிருப்பார் என்பதும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பான சில முக்கியமான திரைமறைவில் நடந்த சில விடயங்களை நாங்கள் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 1984ஆம் ஆண்டு எஸ்டிஎஃப் ஸ்தாபிக்கப்பட்டது முதல் அதன் படைப்பிரிவில் அங்கம் வகித்த பெருமைக்குரிய ஒரு நபராக டிஐஜி லத்தீஃப் இருக்கின்றார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் டிஐஜி லத்தீஃபை இந்த கட்டளையிடும் தளபதி பதவிக்கு நியமனம் செய்கின்ற பொழுது இப்போதைய அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரின் மகன் இந்த விடயத்தில் தலையிட்டு போலீஸ்மா அதிபரை கூட நெருக்குதலுக்கு உள்ளாக்கி இந்த நியமனத்தை வழங்கக்கூடாது என்ற ரீதியில் அவர் பல பிரசாரங்களை மேற்கொண்டதாக, பல அழுத்தங்களை மேற்கொண்டதாகத்தான் அந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அவருக்கு ஆதரவாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபலமான ஆயுத விற்பனை முகவர் ஒருவரும் செயற்பட்டு இருக்கின்றார். ஆயுத விற்பனையாளர் ஒருவரும் அவரோடு சேர்ந்து இந்த நெருக்குதல்களை பிரயோகித்திருக்கின்றார்கள். பல மட்டங்களில் இருந்து நெருக்குதல்கள் பிரயோகிக்கப்பட்டதாகத்தான் செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த நெருக்குதல்களுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் போலீஸ்மா அதிபர் இவரை நியமிக்கக்கூடாது என்று போலீஸ்மா அதிபர் மீது நெருக்குதல் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தானாகவே விலகிக்கொள்ளுங்கள் என்று லத்தீஃப் மீதும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த ஆங்கில ஊடகத்தில் நாங்கள் நேற்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த இருவருமே, போலீஸ் மாதிபரும் டிஐஜி லத்தீஃபும், இந்த நெருக்குதல்களுக்கு அடிபணியாமல் தொடர்ந்து இந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து இன்று போலீஸ் மாதிபர் அந்த நியமனத்தை செய்திருக்கின்றார். லத்தீஃப் இன்று கடமைகளை பொறுப்பேற்கவிருக்கின்றார் என்பதுதான் மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நல்லாட்சி பற்றி நாங்கள் பேசினாலும் கூட, நல்லிணக்கம் பற்றி பேசினாலும் கூட, அரசாங்கத்தின் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் இன்னமும் ஒரு வகையான இனவாத போக்கில் சில விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த விடயத்தில் தெளிவாக இருக்கின்றது. லத்தீஃப் நியமிக்கப்படக்கூடாது என்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அவர் சார்ந்திருக்கின்ற இனமாகத்தான் இருக்கின்றது என்றும் அந்த ஆங்கில ஊடகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்றபடி அவருடைய தகுதிகள் பற்றி நாங்கள் உங்களுக்கு இங்கே சில தகவல்களை தரவிருக்கின்றோம். அந்த தகுதிகளின் அடிப்படையில் அவர் எந்த வகையிலும் இதற்கு பொருத்தமற்றவர் என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பொருத்தமான ஒரு நபரைத்தான் போலீஸ் மாதிபரும் தெரிவு செய்திருக்கின்றார், போலீஸ் ஆணைக்குழுவும் தெரிவு செய்திருக்கின்றது. ஆனால் அரசியல்வாதிகளும் அவர்களுடைய செல்ல புதல்வர்களும் இன்னமும் பழைய விளையாட்டை காட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய விருப்பப்படி நல்லாட்சி நடக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த பழைய விளையாட்டு இன்னும் இந்த முறை பலிக்கவில்லை என்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 1979ஆம் ஆண்டில் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக தன்னுடைய சேவையை தொடங்கிய லத்தீஃப் 1984ஆம் ஆண்டு
எஸ்டிஎஃப் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுதே அதன் முதலாவது படைப்பிரிவிலேயே அங்கம் வகித்த ஒரு நபராக காணப்படுகின்றார். இப்பொழுது இந்த லத்தீஃப் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார், எஸ்டிஎஃப் கமாண்டராக லத்தீஃப் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்றதை கேள்விப்பட்டதும் கூட, அந்த கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே எஸ்டிஎஃப்க்கு சொந்தமான பல வாகனங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து இப்பொழுது எஸ்டிஎஃப் முகாம்களை நோக்கி வந்து சேர்ந்திருப்பதாக ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இந்த வாகனங்கள் அனைத்துமே அரசியல்வாதிகளால் தவறான முறையில் அவர்களுடைய சொந்த பாவனைக்காக பாவிக்கப்பட்டு கொண்டிருந்த வாகனங்கள், ஆனால் இப்பொழுது அவை எஸ்டிஎஃப்பின் முகாம்களை நோக்கி வந்திருக்கின்றன. எஸ்டிஎஃப் கராஜிகள் இப்பொழுது வாகனங்களால் நிரம்பி வழிகின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களுக்கு தேவையான வாகனங்களை, எஸ்டிஎஃப்க்கு தேவையான வாகனங்களை கூட அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த தேவைக்காக இதுவரை காலமும் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளின் தென்னந்தோட்டங்களிலும் ரப்பர் தோட்டங்களிலும் ஏனைய காணிகளிலும் பாதுகாவலுக்காக நியமிக்கப்பட்டிருந்த எஸ்டிஎஃப் கடமை வீரர்கள் இப்பொழுது தங்களது முகாம்களுக்கு திரும்பி இருக்கின்றார்கள். இந்த நியமனத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னரே அவர்கள் இந்த தங்களுடைய முகாம்களுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது. இது நியமிக்கப்படவிருக்கின்ற அல்லது இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்ற டிஐஜி லத்தீஃபின் நேர்மையை குறிப்பதாக இருக்கின்றது. அவர் எந்த அளவு கண்டிப்பான ஒரு அதிகாரியாக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் இது அமைந்திருக்கின்றது என்றும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தங்களுடைய சொந்த தேவைக்காக எஸ்டிஎஃப்ஐ அரசியல்வாதிகள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த காணிகளில் காவலுக்கு வைக்கப்பட்டிருந்தவர்கள், அவர்களுடைய சொந்த தேவைக்கு பாவிக்கப்பட்ட எஸ்டிஎஃப் வாகனங்கள் எல்லாம் இப்பொழுது முறைப்படி தானாகவே உரிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்டிஎஃப்பில் தொடர்ந்து பணியாற்றிய பின்னர் டிஐஜி லத்தீஃப் அந்த கால பகுதியில் தேசிய புலனாய்வு பணியகத்தில் சேர்ந்து கொண்டார். தேசிய புலனாய்வு பணியகத்துக்கு அவருக்கு மாற்றம் கிடைத்தது. தேசிய புலனாய்வு பணியகத்தில் அவர் கையாண்ட விடயம் பயங்கரவாத எதிர்ப்பு விடயமாக இருக்கின்றது. பயங்கரவாத எதிர்ப்பு துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு உயர் அதிகாரியாக அவர் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் சிஐஏ, பிரிட்டனின் M15 மற்றும் ஸ்பெஷல் ஏர் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்ஏஎஸ் அமைப்புகளில் அவர் போதிய பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார். பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளிலும் பயங்கரவாத தடுப்புக்கான திட்டமிடல் நடவடிக்கைகளிலும் அவர் போதிய பயிற்சிகளை பெற்ற ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றி இருக்கின்றார். லண்டன், பாரிஸ், ஜெனீவா, பேங்காக் உட்பட பல இடங்களில் இலங்கை தூதரகத்தில் அவர் பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணத்துவ முதல் தர அதிகாரியாக, நிபுணத்துவம் பெற்ற முதல் தர அதிகாரியாக அவர் பணியாற்றி இருக்கின்றார். பல்வேறு சர்வதேச நிகழ்வுகளுக்கு, குறிப்பாக 2000 சிட்னியில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகள், 2008 பெய்ஜிங் சீனாவில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகள் உட்பட சர்வதேச நிகழ்வுகளுக்கு இலங்கையிலிருந்து சர்வதேச ரீதியான பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரியாக டிஐஜி லத்தீஃப் தான் இருந்திருக்கின்றார். அவர்தான் இந்த சர்வதேச நிகழ்வுகளுக்கு சர்வதேச பாதுகாப்பு துறையோடு சேர்ந்து பாதுகாப்பு திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஒரே ஒரு இலங்கை அதிகாரியாக இருக்கின்றார். பாப்பரசர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த பொழுது அவருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் டிஐஜி லத்தீஃபின் பொறுப்பில் தான் இருந்தன என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வளவு தகுதியும் பெற்ற ஒரு அதிகாரியை, இவ்வளவு அனுபவம் பெற்ற ஒரு அதிகாரியை அந்த அவருக்குரிய பதவியில் நியமிக்க விடாமல் தடுப்பதற்கு இன்னமும் இந்த நாட்டில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் அந்த வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அந்த நியமனம் இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எஸ்டிஎஃப் இனி அதற்குரிய பணிகளை சிறப்பான முறையில் செய்யும் என்றுதான் இப்பொழுது இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாக இன்றைய செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். இந்த இன ரீதியாக இவரை இந்த பதவியில் நியமிக்கக்கூடாது என்று பார்த்தவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமே. மற்றபடி சிங்கள ஊடகங்களாக இருந்தாலும் சரி, ஆங்கில ஊடகங்களாக இருந்தாலும் சரி, இவர்தான் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் திடமான கருத்துக்களை கடந்த ஓரிரு தினங்களில் முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த புத்திஜீவிகள் பலர் பல ஆக்கங்களை எழுதியிருந்தார்கள், பல குறிப்புகளை எழுதியிருந்தார்கள். தகுதியான ஒருவருக்கு இந்த பதவி வழங்கப்பட வேண்டும், அவர்தான் இந்த பதவியில் நியமிக்கப்பட வேண்டும் என்று. எஸ்டிஎஃப்க்குள் இருக்கின்ற, போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கின்ற சிரேஷ்ட அதிகாரிகள் அவருடைய நியமனத்தை வரவேற்றிருந்தார்கள். எனவே நாட்டில் ஊடகங்களிலோ அல்லது மக்களுடைய மற்ற மட்டங்களிலோ இப்பொழுது இனவாதம் குறைந்து போயிருக்கின்றது. இனவாதம் இல்லை, அரசியல் மட்டத்தில் இருப்பவர்கள் தான் இன்னமும் இனவாதம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், இனவாத அடிப்படையில் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் சில அமைச்சர்களின், சில முக்கிய அரசியல்வாதிகளின் புதல்வர்கள் இந்த விடயத்தில் தலையிடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த தடைகளை, சவால்களை மீறி எஸ்டிஎஃப்பின் பொறுப்பு இப்பொழுது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும்.
அடுத்து நாம் சில செய்திகளையும் பார்ப்போம். தினக்குரல் பத்தியிலிருந்து வடக்கில் முதலிட வருமாறு உள்நாட்டு வெளிநாட்டு அமைப்புகளுக்கு அழைப்பு கூறிய செய்தி காணப்படுகிறது. 22ஆம் தேதி யாழில் மாநாடு என்றும் இந்த செய்தியினை பார்க்கலாம். வடக்கில் முதலீட்டினை ஊக்குவிக்கும் முகமாக முதலீடு செய்யும் செயலமர்வு ஒன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் எதிர்வரும் 22ஆம் தேதி திங்கட்கிழமை 10:00 முதல் 3:00 வரை நடைபெற இருக்கின்றது. இதில் பங்கு கொள்ளும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் கூரே தெரிவித்துள்ள தகவலாக இது காணப்படுகின்றது. அதே சமயம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியினை நாம் பார்க்கும் பொழுது, அமெரிக்க படைகளின் சோதனைக்கு காத்திருக்கும் முன்னாள் போராளிகள் முதலமைச்சரிடம் பெயர் பதிவு என்ற தலைப்பின் அந்த செய்தி அமைகிறது. யாழ்குடா நாட்டில் மருத்துவ சிகிச்சை வழங்கி வரும் அமெரிக்க விமானப்படையினர் மருத்துவ முகாம் இன்று வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து உடற்பரிசோதனைக்கான அழைப்பு வரும் என முன்னாள் போராளிகள் காத்திருப்பதாக ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ள தகவலாக இது காணப்படுகிறது. அதே சமயம் 200 புலி தலைவர்கள் காணாமல் போனார்கள் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். போய்படுத்தக்கூடிய தகவலாக அமைகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் 200 தலைவர்கள் காணாமல் போயுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் என்று கூறி தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியினையும் வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் மைத்ரி மஹிந்த சந்திரிகா ஒரே மேடையில் என்று கூறியும் ஒரு செய்தியினை நாம் இங்கு பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 65வது வருடாந்த மாநாட்டில் அந்த கட்சியினுடைய தற்போதைய தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் என்று அந்த கட்சி எதிர்பார்ப்பினை வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாத சுதந்திர கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட ஏனைய அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளரான அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ள தகவலாக இது காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையிலிருந்து இன்னொரு தகவலையும் பார்க்கலாம். இந்திய இழுவை படகுகளினால் வருடத்திற்கு 600 கோடி ரூபாய் இழப்பு, இலங்கை பொது மீனவர் சம்மேளனம் என்று கூறிய செய்தி காணப்படுகிறது. வடமாகாணத்தினுடைய கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளினுடைய அத்துமுறல்களினால் கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்த்த கடந்த கால அரசாங்கங்களின் செயற்பாட்டை அடைய தற்போதைய அரசாங்கமும் செய்கின்றது என்று கூறியே இந்த செய்தி காணப்படுகிறது. அதனால் வருடம் ஒன்றுக்கு சுமார் 600 கோடி ரூபாய் இழப்பையும் கணக்கிட முடியாத அளவு அழிவுகளையும் இலங்கை மீனவர்கள் சங்கம் சந்திக்க வேண்டியுள்ளது என அகில இலங்கை பொது மீனவர் சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது என்று கூறி இந்த செய்தி காணப்படுகிறது. அடுத்து நாம் ரிவிர பத்திரிகையிலிருந்து காணப்படக்கூடிய ஒரு பிரத்யேக செய்தியினை பார்ப்போம். வடமாகாண சபையில் 67 கோடி ரூபாய் மாயம் என்ற தலைப்பின் அந்த செய்தியினை ரிவிர பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது. வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர் தவராசா கேள்வி என்று கூறியும் இந்த செய்தி விரிவாக அங்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆம், இந்த ரிவிர பத்திரிகையில் மட்டுமே வெளியாகி இருக்கின்ற ஒரு பிரத்யேகமான தகவலை இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளின் உள்பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றதா என்பது எமக்கு தெரியவில்லை. காலையில் நாம் மேலோட்டமாக பத்திரிகைகளை பார்த்துக்கின்ற பொழுது ரிவிர பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இதனை தந்திருப்பதால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலான மக்கள், வடமாகாணத்தை சேர்ந்த மக்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், எனவே அவர்களோடு இந்த தகவலை பரிமாறிக்கொள்ளும் நோக்கத்தில் தான் நாங்கள் இதில் உள்ள தகவல்களை மட்டும்தான் தருகின்றோம். இதில் சொந்த கருத்துக்கள் எதற்கும் இடமில்லை என்பதையும் நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். வடமாகாண சபையின் பல்வேறு தேவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட 67,44,35,063 ரூபாய் நிதிக்கு என்ன நடந்தது என்ற கேள்விதான் இப்பொழுது வடமாகாண சபையில் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த நிதிக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியோடு இது தொடர்பான ஆவணங்களும் காணாமல் போயுள்ளதாக வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் கே தவராசா சபையில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்ற செய்தியைத்தான் இந்த ரிவிர பத்திரிகை தந்திருக்கின்றது. கணக்காய்வு திணைக்களத்தின் அறிக்கையொன்றை ஆதாரம் காட்டியே தவராசா இந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கடந்த 16ஆம் தேதி சபை கூடிய பொழுது, வடமாகாண சபை கூடிய பொழுது அதன் கவனத்துக்கு இந்த அறிக்கையை அவர் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த கணக்காய்வாளர் திணைக்களத்தின் அறிக்கையில் வடமாகாண சபை தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை மேற்கோள் காட்டித்தான் இந்த சர்ச்சையை அவர் எழுப்பியிருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த செய்தி வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கை இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது, கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை. அதில் வடமாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள், வடமாகாண சபையின் செலவினங்கள் பற்றியும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கணக்காய்வு திணைக்கள அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்ற தகவல்களின்படி அதனை ஆதாரம் காட்டித்தான் தவராசு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவர் எழுப்பியிருக்கின்ற கேள்விதான் இந்த வடமாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட தொகையான 67,44,35,063 ரூபாய் நிதிக்கு என்ன நடந்தது என்பது. இது வடமாகாண சபை முதலமைச்சர் உட்பட 5 மாகாண சபை அமைச்சர்களின் கீழ் வருகின்ற அமைச்சுகளின் கீழ் செயற்படுகின்ற 5 மாகாண அமைச்சுகளின் கீழ் செயற்படுகின்ற 28 திணைக்களங்களுக்கு இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறுதான் அந்த கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாகாண சபையில் அதற்கான எந்த தகவலும் இல்லை. இந்த நிதி எவ்வாறு ஒதுக்கப்பட்டது, எந்தெந்த அமைச்சுக்கு என்னென்ன தொகை ஒதுக்கப்பட்டது, அல்லது அந்த நிதி அதற்கு பின்னர் எவ்வாறு செலவிடப்பட்டது என்பது தொடர்பான எந்த ஆவணங்களும் இதில் இல்லை என்பதுதான் இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான தகவலும் இல்லாமல்
இந்த தொகை மாயமாகி இருப்பதாகத்தான் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் 2014 சமர்ப்பிக்கப்பட்ட தேசிய வரவு செலவு திட்டத்தின் கீழ் வடமாகாண சபைக்காக 784 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த நிதி கூட 784 மில்லியன் ரூபாய் கூட எந்த விதமான குறிக்கோளையும் அடைந்து கொள்ளாத செலவாக அல்லது குறிக்கோள்கள் அற்ற செலவினமாகத்தான் அது செலவிடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக தவராசா குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது வடமாகாண சபையை சார்ந்த விடயமாக இருக்கின்றது. இந்த நிதிக்கு என்ன நடந்தது என்பது எதிர்க்கட்சி தலைவரால், ஒரு பொறுப்பான ஒரு நபரால் எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்வி. இதற்கு வடமாகாண சபை என்ன பதிலளிக்கும் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பரிமாறிக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்து நாம் நவமணி பத்திரிகையிலிருந்து ஒரு சில செய்திகளை பார்ப்போம். அரசின் செயற்பாடுகளை குழப்பினால் எம்பி பதவி பறிக்கப்படும் என்று கூறிய தகவல் காணப்படுகிறது. பிரதான செய்தியாக, அரசின் செயற்பாடுகளை குழப்பும் வகையில் தொடர்ச்சியாக மஹிந்த ஆதரவு சுதந்திர கட்சி செயற்படுபவர்களாயின் அவர்களது பாராளுமன்ற உறுப்புரிமையும் நீக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கா தெரிவித்துள்ள தகவலாக இது காணப்படுகிறது. மற்றும் தனியான பொத்துவில் கல்வி வலயம், அமைச்சர் ரிஷாதின் கோரிக்கைக்கு கல்வி அமைச்சர் நடவடிக்கை என்று கூறி ஒரு செய்தியை பார்க்கலாம். பொத்துவிலுக்கு தனியான கல்வி வலயத்தை அமைத்து தருமாறு கல்வி அமைச்சர் அகிலபிராஜ் காரியவசத்திடம் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் என்று கூறி அந்த செய்தி இங்கு காணப்படுகின்றது. அதே சமயம் தேசிய அரசின் ஓராண்டு பூர்த்தி என்ற ஒரு தகவலையும் பார்க்கலாம். நல்லாட்சி அரசின் முதலாவது ஆண்டு பூர்த்தி விழா மாத்திரை சனத் ஜெயசூரிய விளையாட்டு மைதானத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்தி நான் நவமணி பத்திரிகையிலிருந்து பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. ரிவிர பத்திரிகையிலிருந்து ஒரு சில சிறு செய்திகளை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இலங்கை தேயிலை சபைக்கு சொந்தமான 60 மில்லியன் ரூபாய் நிதியினை நிதியமைச்சு தனதாக்க கூடாது என்றும், அந்த நிதி இலங்கை தேயிலை சபையினுடைய அபிவிருத்திகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் நவீன் திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். இதனை மீறி நிதியமைச்சு இந்த நிதியினை தனதாக்குமாயின் தான் பதவி விலக அல்லது ராஜினாமா செய்ய நேரிடும் எனவும் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்கா தெரிவித்துள்ள தகவலும் இன்றைய ரிவீர பத்திரிகையில் காணப்படுகின்றது. இன்னும் ஒரு தகவலையும் பார்க்கலாம். இந்த செய்தி தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நுவரேலியாவில் 17 பாடசாலைகளில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த 185 மாணவர்கள் இம்முறை காப்போத்த உயர்தர பரீட்சையில் தோற்றியுள்ளதாக சட்டத்தரணி ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார் என்ற செய்தியும் ரிவீர பத்திரிகையில் அமைகின்றது. அதே சமயம் நாம் அடுத்த நமது செய்திகள் பக்கம் நமது கவனத்தினை செலுத்தும் பொழுது தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையிலிருந்து வரும் தகவலை பார்க்கலாம். ஜாயின்ட் அப்போசிஷன் லீடர்ஸ் மீட் ஸ்பீக் ஆன் கண்ட்ரவர்ஷியல் ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் பில் என்று கூறிய செய்தி காணப்படுகின்றது. காணாமல் போனோர் பற்றிய பதிவுகளை மேற்கொள்ளும் அலுவலகம் நிர்மாணிப்பது தொடர்பான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக மஹிந்த தரப்பு கூட்டணியினர் சபாநாயகரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறிய செய்தி தி ஐலண்ட் பத்திரிகையில் அமைகின்றது. ஆனால் அதே செய்தியை நாம் லக்மிம பத்திரிகையிலும் பார்க்கலாம். லக்மிம பத்திரிகை இவ்வாறு குறிப்பிடுகின்றது. காணாமல் போனோர் பற்றிய பதிவுகளை மேற்கொள்ளும் அலுவலகம் நிர்மாணிப்பது தொடர்பான சட்ட மூலத்தில் சபாநாயகர் கையெழுத்திடக் கூடாதென மஹிந்த தரப்பு எதிரணியினர் வலியுறுத்து என்று கூறிய அந்த செய்தியை வழங்கியிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்திகள் சில வழியாக இருக்கின்றன. கட்டமிடப்பட்ட செய்தியாக தினகரன் பத்திரிகையில் நாம் பார்க்கலாம். சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டோம், மனித உரிமைகளை பாதுகாக்கவே காணாமல் போன அலுவலகம், முகநூல் இணையங்களை கட்டுப்படுத்த சட்டங்கள் என்று கூறியும் தெளிவாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் நெருக்கடிகள் ஏற்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பெரும்பான்மையான எண்ணிக்கையானோர் காணாமல் போயுள்ளனர். இவர்கள் அனைவரும் எம்மவர்கள் இலங்கையர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டிய கடப்பாடு நமக்கு உள்ளது. அதன் பொருட்டே காணாமல் போனோர் பற்றி கண்டறியும் அலுவலகத்தை அமைக்க அரசு முடிவு செய்ததாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ள செய்தியாகவும் இது அமைகின்றது. மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு அங்கமாகவே இதனை பார்க்க வேண்டும் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் இந்த செய்தி இவ்வாறு இங்கு காணப்படுகின்றது. சட்டம் மூலம் நிறைவேற்றும் நிலையியல் கட்டளைக்கு முரண், மஹிந்த அணி சபாநாயகருக்கு முறையீடு என்று கூறியும் தினகரன் பத்திரிகை இந்த செய்தியினை குறிப்பிட்டிருக்கின்றது. காணாமல் போனவர்கள் பற்றிய அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட முறையானது அரசியல் அமைப்பையும் பாராளுமன்ற நிலையியல் கட்டளையும் மீறும் வகையில் அமைந்திருப்பதாக கூட்டு எதிரணியினர் கூறிக்கொள்ளும் மஹிந்த தரப்பினர் சபாநாயகரிடம் முறையிட்டுள்ளனர் என்று கூறிய செய்தி காணப்படுகின்றது. அமைது ஒரு முக்கிய தகவலாக அமைந்திருக்கின்றது. இந்த காணாமல் போனோர் பற்றிய பதிவுகளை மேற்கொள்வதற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பான சட்டம் மூலம் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டம் மூலம் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதல்ல. இது ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரம் பெற்ற ஒரு நீதிமன்றம் போல் செயற்படக்கூடிய ஒரு அமைப்பும் அல்ல. மாறாக இது பதிவுகளை மேற்கொள்வதற்கான வெறும் அலுவலகம் மட்டும்தான் என்றும், இந்த நாட்டில் காணாமல் போனோர்கள் பற்றி வித்தியாசமான கருத்துக்கள், வித்தியாசமான தகவல்கள் இருக்கின்றன, வித்தியாசமான எண்ணிக்கை கூறப்படுகின்றது. எனவே அதனை அவற்றை ஊர்ஜிதம் செய்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்காகத்தான் இந்த அலுவலகம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்று பல்வேறு மட்டங்களில் அரசாங்கம் விளக்கம் அளித்திருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூட இது தொடர்பான புறம்பான விளக்கங்களை அளித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த கூட்டு எதிரணி என்று சொல்லிக்கொள்ளும் இந்த மஹிந்த தரப்பினருக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் தன்னோடு நேரடியாக பேச வருமாறும் ஜனாதிபதி பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆனால் நேற்று இடம்பெற்ற ஒரு வைபவத்தில் பிரதம மந்திரி பேசுகின்ற போதும் கூட இந்த அலுவலகம் ஏன் அமைக்கப்பட்டது, எதற்காக இது ஸ்தாபிக்கப்பட்டது என்பது தொடர்பான
நியாயமான விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டு போகின்ற போதிலும் கூட இதற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து எதிர்கட்சியினர் பகிர்ந்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இந்த சட்டமூலத்தின் போது தங்களுடைய எதிர்கருத்துக்களை முன்வைக்கவில்லை, வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. வாக்களிப்பு இன்று இது நிறைவேறியது. பாராளுமன்றத்தை குழப்புவதற்குத்தான் அன்று முழுமையான முயற்சிகளை செய்தார்களே தவிர இந்த சட்டமூலம் தொடர்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அது மட்டுமல்ல, இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்னதாக அதனை நீதிமன்றத்தில் சவால் விடுக்கக்கூடிய நிலையையும் கூட அவர்கள் தவறவிட்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். இப்பொழுது நேற்று இடம்பெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மஹிந்த தரப்பினர் இது தொடர்பான இன்னும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். பலமையான கருத்து தான் இது. நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயல், படை வீரர்களை காட்டிக் கொடுக்கும் செயல், நாட்டின் இறைமையை பாதிக்கும், மக்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கும். இவ்வாறு பல கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் சபாநாயகருக்கும் அவர்கள் ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் வைக்கின்ற பிரதான கோரிக்கை, இந்த சட்டமூலத்தில் இன்னமும் சபாநாயகர் கையெழுத்திடவில்லை. சபாநாயகர் கையெழுத்திட்ட பிறகுதான் சட்டமூலம் உத்தியோகபூர்வமாக அமலுக்கு வரும். எனவே சபாநாயகர் இதில் இப்பொழுது கையொப்பமிடக்கூடாது என சபாநாயகரை வலியுறுத்தும் நடவடிக்கைகளைத்தான் அவர்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்றார்கள். நேற்று சபாநாயகரை சந்தித்து இது தொடர்பான விரிவான மகஜர் ஒன்றை அவர்கள் கையளித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். தங்களால் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் சரியான முறையில் உள்வாங்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த திருத்தங்களை சபாநாயகர் மீண்டும் ஒரு தடவை மீள்பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அன்றைய குறிப்பிட்ட தினம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வுகள் நடத்தப்பட்ட விதம், இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட விதம், இவை எல்லாமே சட்டத்துக்கு விரோதமான முறையில் அமைந்திருக்கின்றன, மரபுகளை மீறி நடைபெற்றிருக்கின்றன என்பதுதான் எதிர்கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற, தங்களை எதிர்கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த மஹிந்த தரப்பினரின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நேற்று தினேஷ் குணவர்தன மற்றும் ஜிஎல் பீரிஸ் ஆகியோர் இது தொடர்பான விளக்கங்களை ஊடகவியலாளர்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். எனவே சபாநாயகர் இந்த சட்டமூலத்தில் கையொப்பமிடாமல் இதனை மீள்பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதனிடையே இந்த அரசியல் ரீதியாக அடிக்கடி நகைச்சுவையான கருத்துக்களை வெளியிடுபவர், அவருடைய கருத்துக்களை அவர் சீரியஸாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் கேட்கின்ற எங்களுக்கு அது பெரும் நகைச்சுவையாக தெரியும். அவ்வாறான கருத்துக்களை சொல்லும் ஒருவர் தான் உதயகம்மன் பிள்ளை. அவர் நேற்று இது தொடர்பாக கருத்து வெளியிடுகையில், சபாநாயகர் இந்த சட்டமூலத்தில் எங்களுடைய எதிர்ப்பை மீறி கையொப்பமிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கின்றார். அதைத்தான் நான் நகைச்சுவை என்கிறேன். சபாநாயகருக்கு எதிராக அவர் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது ஒரு புறம் இருக்கட்டும், ஏற்கனவே அவர் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கு என்ன நடந்தது என்பதை அவர் மறந்துவிட்டார் போல் தெரிகின்றது. பாராளுமன்றத்தில் வெறும் 50 பேரை வைத்துக்கொண்டு இவரால் சபாநாயகருக்கு எதிராக எப்படி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும்? இந்த சட்டமூலத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி முழுமையான ஆதரவு வழங்கியிருக்கின்றது, ஜேவிபி முழுமையான ஆதரவு வழங்கியிருக்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக ஆதரவு வழங்கியிருக்கின்றது. எனவே இந்த சட்டமூலத்துக்கு தலைமை தாங்கிய, இந்த விவாதங்களுக்கு தலைமை தாங்கிய, வாக்கெடுப்புக்கு தலைமை தாங்கிய சபாநாயகருக்கு எதிராக ஒரு இதனை அடிப்படையாக கொண்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் இந்த 3 கட்சிகளும் சபாநாயகருக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அப்பொழுது உதயகம்மன் பிள்ளைவின் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் சொல்ல தேவையில்லை, அது வெறும் புஷ்பானமாகி போய்விடும். எனவே அவர் இவ்வாறான ஜோக்குகளை தொடர்ந்து அடித்து கொண்டு தான் இருக்கின்றார். அதனை கேட்டு நாங்களும் ரசித்து கொண்டு தான் இருக்கின்றோம். எவ்வாறாயினும் சபாநாயகர் இந்த முறைப்பாடை ஏற்றிருக்கின்றார். இது தொடர்பாக தான் சட்ட நிபுணர்களோடு ஆலோசனை நடத்தப் போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். அந்த ஆலோசனைகள் முடிந்த பிறகு தன்னுடைய முடிவை அறிவிப்பார் என்று நேற்று இந்த மஹிந்த தரப்பினர் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியில் நாம் சர்வதேச செய்திகள் பக்கம் கவனத்தினை செலுத்துவோம். சர்வதேச செய்திகள் பக்கத்தில் இன்று துருக்கியிலிருந்து ஒரு முக்கியமான தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் அடுத்தடுத்து 3 குண்டுகள் வெடித்திருக்கின்றன. இந்த குண்டுவெடிப்புகள் காரணமாக இதுவரை கிடைத்த தகவல்களின் பிரகாரம் 12 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள், மேலும் 219 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். போலீசாரையும் பாதுகாப்பு படையினரையும் இலக்கு வைத்து தான் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. போலீஸ் நிலையம், இராணுவ காவல் அரங்கல் என்பன மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. 4 போலீஸ் அதிகாரிகளும் 5 படை வீரர்களும் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. காயமடைந்தவர்கள் பலர் மோசமான நிலையில் இருப்பதாகவும் இன்று அதிகாலை தகவல்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. துருக்கியில் பிரிவினை கேட்டு போராடி வருகின்ற குர்திஷ் இனத்தை சேர்ந்த இராணுவ பிரிவு PKK என்று அதனை அழைப்பார்கள். அந்த PKK இராணுவ பிரிவு தான் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றார்கள். குண்டு வெடிப்புகளால் தன்னை அசர வைக்க முடியாது என்றும், அரசாங்கம் அதனை கண்டு சளைத்து போகப் போவதில்லை என்றும், பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் துருக்கி ஜனாதிபதி
தயிப் எர்டோகான் சூளுரைத்திருக்கின்றார் என்பதையும் அதில் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. துருக்கிக்கு எதிராக தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் என்று பிகேகே கடந்த வாரம் எச்சரிக்கை விடுத்திருந்ததும் இங்கே நினைவூட்டத்தக்கதாக இருக்கின்றது. அடுத்தன்றைய பத்திரிகைகள் வழியாகியுள்ள கார்ட்டூன் தகவலை பார்ப்போம். முதலில் தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையினுடைய கார்ட்டூன் சித்திரம். ஐலண்ட் பத்திரிகையின் கார்ட்டூன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இப்பொழுது களையெடுப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பலர், முன்னாள் பிரபலங்கள் பலர் இப்பொழுது குப்பை கூடைகளுக்குள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அடுத்து திவேன பத்திரிகையினுடைய கார்ட்டூன் தகவல். திவேன பத்திரிகையும் அதனை அடிப்படையாக கொண்டு தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அந்த பாரிய கட்சியின் பல்லை பிடுங்கும் நடவடிக்கையில் சில பட்கள் கெட்டுப்போயிருக்கின்றன. அந்த பட்களை பிடுங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார். இதில் மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், இந்த டாக்டராக மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி வரையப்பட்டிருக்கின்றார். அவருக்கு உதவியான நர்ஸாக யார் இருக்கின்றார் என்பதை நேர்களை அவதானித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த ரிவிர பத்திரிகையினுடைய கார்ட்டூன் தகவல். ரிவிர பத்திரிகையின் கார்ட்டூனும் இதனை அடிப்படையாக கொண்டு தான், இந்த கட்சி பிளவை அடிப்படையாக கொண்டு தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடும் நிலைக்கு வந்திருப்பது கடந்த பல மாதங்களாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் அவ்வாறு தான் நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் இது யானைகளுக்கு ஜயாபட்டை என்று யானைகள் சொல்வது போல், எங்களுக்கு தான் அதனால் வெற்றி என்று அவர்கள் சொல்வது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. இறுதியாக தினமின பத்திரிகையினுடைய கார்ட்டூன் தகவலை பார்ப்போம். யானைகள் அதனை ஒரு வெற்றியாக எடுத்தாலும் கூட மக்கள் இப்பொழுது அந்த நிலையில் இல்லை என்பதை தான் தினமின கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. மக்களை பொறுத்த மட்டில் ஒரு கரத்தில் ஒரு கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடையாள சின்னம், மற்ற கையில் யானை அடையாள சின்னத்தை வைத்துக் கொண்டு இரண்டு கட்சிகளையுமே தாங்கிக் கொண்டு மக்கள் முன்னேறி செல்ல தயாராக இருப்பது போல்தான் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. அந்த கார்ட்டூன் தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை காலை 6:30 வலமை போல் சுயாதீன செய்தி பார்வை இடம்பெறும். வணக்கம்.